சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், ஏன் எல்லோரும் எப்படி பேசி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக ஊருக்கு வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில், ஹோம்மேட் மசாலாஸ், ஹெர்பல் பாத் பவுடர், ஏபிசி மால்ட், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உங்கள் யாருக்கா தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வாங்கிட்டு நல்ல ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருக்காங்க. பெட்டு ஃபுல்லாக ஒரே சாரீஸாக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன், அதுக்காக பேக் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக இது வந்து என்னோடய தீபாவளி சாரீ. தீபாவளி டைமில் வந்து டைலர்க்கெல்லாம் நிறைய ப்ளவுசஸ் இருக்குமா, ஸோ எனக்கு தச்சு கொடுக்கல, பொங்கலுக்கு தான் தச்சு கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ஸ்லாம் வச்சு இந்த மாதிரி எனக்கு பேட்டர்ன் வேணும்னு சொல்லிட்டு கட் ஒர்க் மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஆரி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கல்பனா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் தான். ஆக்சுவலாக இவங்க வந்து என்னுடைய நம்மளுடைய ஹெர்பல் ப்ராடக்டோட கஸ்டமர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் வந்து கிளாஸஸும் எடுக்கிறாங்க. ப்ரைஸ் ரொம்பவே ரீசனபிள் அண்ட் அஃபோர்டபுளாக இருக்கும். ஆரி ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். என்னோடய மோஸ்ட் ஆஃப் த சாரிக்கு வந்து இவங்க தான் ஆரி ஒர்க்கே எனக்கு போட்டு கொடுப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட இந்த டைம் ரெண்டு ப்ளவுசஸ் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் சில்க்குக்கும் எனக்கு வந்து பார்டர் வந்து கொஞ்சம் எல்போ கிட்ட வச்சு ரெண்டு சைடும் வேணும். இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டும் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த கட் பீட் சொல்லுவோம் இல்லையா, அது வச்சு எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஒயிட்டு வித் பிங்க் ஸ்டோன் மிக்ஸ் ஆன மாதிரி எனக்கு நாட்டில் வந்து இந்த மாதிரி வேணும்னு கேட்டிருந்தேன். இதையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே எம்ப்ராய்டரி போட்டு பண்ண கொடுத்தாங்க. இது வந்து காப்பர் கலர் வரதுனால நாட்டுமே பார்த்திங்கன்னா காப்பர் கலரில் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். யாராவது வீட்டில் இருந்து ஏதாவது ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆரி ஒர்க்கு கிளாஸஸும் அவங்கள்ட்ட போகலாம். எனக்கு என்னமோ மற்றவங்கள்ட்ட ஆரி ஒர்க் போடுறதை விட இவங்கள்ட்ட வந்து எனக்கு ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது. ஸோ அதனால் இவங்களே வந்து நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். இந்த சாரீ வந்து என்னோடய சிஸ்டருக்கு, இது எனக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு எடுத்த சாரீ. இந்த சாரீ வந்து என்னோடய லாஸ்ட்டு தங்கச்சிக்கு வேணுமா, ஸோ அதுக்காக இது பேக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எங்களோட மூணு பேரோட ப்ளவுஸ் அளவும் ஒரே மாதிரி ஆகிடுச்சு, எல்லோரும் வெயிட் போட்டதுனால. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி ட்ரெஸ்ஸஸ்லாமே போட்டுப்போம். இந்த சாரீலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 times கிட்ட வியர் பண்ணிட்டேன், பட் இன்னும் துவைக்கலை. சரி ஓகே, நீ எனக்கு கட்டிட்டு கூட அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரை வாஷ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸு தான். நம்ம ஆரி ஒர்க் போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ப்ளவுஸை நிறைய சாரீக்கு நம்ம போட்டுக்கலாம். ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸு. பழைய சாரீலாம் வந்து பார்த்திங்கன்னா பீரோவில் வந்து கலைஞ்சிருந்துச்சு, சரின்ட்டு ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் மட்டும் தனியாக இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு வச்சிடலாம். இப்படி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த பீட்ஸ்லாம் வந்து கருத்து போகாமல் அப்படியே புதுசு மாதிரி இருக்கும். ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளும் நம்ம மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து தான் அது வந்து லைஃப் லாங் நமக்கு வரும். இதெல்லாமே நான் வந்து நாளைக்கு வந்து பேக் பண்ணணும். ஸோ நைட்டு வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அதனால் ஜெய்யோட ட்ரெஸ் என் ட்ரெஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், காலையில் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே, டைம் வந்து 5:30 ஆகுது. எனக்கு மோஸ்ட்லி ஊருக்கு போகிறதா இருந்தாலே எனக்கு தூக்கம் வராது. என் ஹஸ்பண்ட் 5 மணிக்கெலாம் எழுந்து ஜிம்முக்கு கிளம்பிட்டாங்க. காலையில் கிளம்பும் போதே சொல்லிட்டு தான் போனாங்க, இன்றைக்கி உனக்கு தூக்கம் வராதே, இன்னுமே வந்து போயிட்டு தூங்க மாட்டியே அப்படின்னாங்க. ஸோ எல்லாருக்கும் அதே மாதிரி தானே இருக்கும். ஊருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஸோ வாசலெல்லாம் கோலெல்லாம் போட்டுட்டு ஸ்டெப்ஸு கிட்டே போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் டைம் வந்து 6:00. பால் வந்துச்சு, அதை வந்து காஃபி போட்டு எல்லோருக்கும் கொடுத்துட்டு என் பையனை வந்து எழுந்துட்டான். நான் எவ்வளோ ஊருக்கு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறனோ அதே மாதிரி தான் என் பையனும் ஃபீல் பண்ணுவான். ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணுற வேலை வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமாக தான் இருக்கும். நம்மளோட பெட்டு வந்து எந்தளவுக்கு நீட்டாக இருக்கோ அந்தளவுக்கு மைண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ எப்பொழுதுமே பெட்டை மட்டும் நான் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பேன். அப்படி இருந்தாலே ரூம் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் போட போகிறேன். என்னோடய பழைய ஃபேஸ் பேக்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி எங்கள் எல்லாருக்குமே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கட்டு. ஸோ பால், பிஸ்கெட், அதுக்கப்புறம் பன், இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிட்டோம். மதியானம் டெம்ட்டிங்காக இருக்குன்ட்டு காலையிலேயே வந்து என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு போக சொன்னேன். மதியானம் நல்லா சூப்பராக வந்து கெட்டி தயிர் இருந்துச்சா, தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டுட்டு சிக்கன் செமி கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலையில் ஒரு 9:30 வந்து நான் மதியான சமையலுக்கும் ரெடி பண்ணிட்டேன். பேக்கிங் வந்து அப்படியே நிற்கிது. நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:00 கிட்ட ஆயிடுச்சுன்னா அப்படியே பீரோலே வந்து க்ளீன் பண்ணனா அந்த சாரீலாம் அப்படி அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து பேக் பண்ணல, நம்ம தான் விழுந்து விழுந்து பேக் பண்ணும். மோஸ்ட்லி ஜென்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பேக்கிங் கிடையாது இல்லையா, ஸோ அவருக்கு வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கணும்.
சரி ஓகே, வேலையோட வேலையாக நம்மளுடைய ஃபேஷியலும் பண்ணிடலான்ட்டு மாமா எடுத்துலேருந்து ஒரு ஃபேஷியல் கிட் எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி ஹஸ்பண்டுக்கு வந்து ட்ரெஸ் செலெக்ஷன் ஆனால் தான் இருக்கும். எடுக்கிறதும் சரி, ஊருக்கு போனாலும் பேக் பண்ணி கலர் மேட்ச் பண்ணுறது நான் தான். உங்கள் வீட்டில் யார் பேக் பண்ணுவாங்க, நீங்களாம் உங்கள் ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள். மோஸ்ட் ஆஃப் த ஒய்ஃப் தான் வந்து எல்லாருக்கும் எடுத்து வைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு சில ஹஸ்பண்ட் வந்து அவங்க வந்து ரொம்ப ட்ரெஸ் கான்சியஸாக இருக்கிறதுனால கலர்ஸ்லாம் அவங்களே செலக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அவ்வளோதான், அவரோட பேக்கிங் முடிஞ்சிடுச்சு. என்னோடய ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ட்ரெஸ்லாம் பொட்டிலே வச்சாச்சு. இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிற சாரீ ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலான்னு வச்சுட்டேன். இந்த செட்டில் ஜெய்யோட ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. இந்த வாட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கிராண்டாக வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஐட்டம்லாம் எடுத்துகிட்டேன். ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் காம்பாக்ட் பவுடர். இந்த பேங்கில் வந்து என்னோடய தங்கச்சி சாரீக்கு மேட்சாக இருக்கும். ஸோ பிங்க் வித் க்ரீன் கலர் சாரியா, ஸோ அதுக்காக என்கிட்ட த்ரெட் பேங்கிள்ஸ் இருந்தது, அதுவும் எடுத்துக்கிட்டேன். ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் என் ஃபேஸ் இருந்துச்சு. நல்லாவே சாஃப்டாகவும் நல்லா பளிச்சுன்னு இருந்தது. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டில் உட்காந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1:30 கிளம்பிடலான் தான் பிளான். காலைல 5:30 எழுந்து வரும்போதே எங்கள் மாமனார் சொல்லிட்டாங்க, 1:30 கிளம்பிடுங்க, அதுக்கப்புறம் ராவு காலம் வருது அப்படின்ட்டாங்க. மோஸ்ட்லி நம்ம டைம்லாம் பார்க்காம கிளம்பிட்டோம்னா கிளம்பிடுவோம். யாராவது இப்போ ஒரு யமகண்டம் ராவு காலம் அப்படின்னா நமக்கு அதே உறுத்திட்டு இருக்குமா. அப்புறம் என் ஹஸ்பண்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க, 1:30 மேலே கிளம்பலாம், 1:30 கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. சரி ஓகேன்னு பார்த்தா அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படியே உட்காந்து 3:00 மேலே தான் கிளம்பினோம். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட அத்தை அதுக்கப்புறம் அக்காலாம் வந்திருந்தாங்க. அவங்களுமே எங்கள் கூட ஊருக்கு வராங்க. அவங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு 3:00 தான் கிளம்பினோம். நான் எவ்வளோ ஜாலியோ அதே மாதிரி என் பையனும் ரொம்ப ஜாலியாக இருந்தான். ஒரு சூடாக எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு கிச்சன்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டோம். ஊருக்கு போகிறோம் இல்லை ஊருக்கு போகிற பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலே எனக்கு ஒரு தனி சந்தோஷம் வந்துடும். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எல்லாருக்குமே அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் தானே. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து மோஸ்ட்லி அவ்வளோவா யாரும் வரமாட்டாங்க, நான் போனால் தான் உண்டு. அது மாதிரி தான் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா 99 காஃபின்னு இருக்கும், இந்த ஸ்ரீபெரும்புத்தூர்கிட்ட மேல்மருவத்தூர் தாண்டி. அந்த கடையில் சூப்பராக எல்லாருக்கும் சூடாக காஃபி குடிச்சிட்டு கொல்கட்டை அதுக்கப்புறம் போண்டா எல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் இடத்துல வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஹோம் திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாமே எப்பொழுதும் எனக்கு விண்டோ ஷாப்பிங் தான், ஏன்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஆட்டுக்கள்லாம் 4,500 அந்த மாதிரி இருக்கும். வாங்கலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு 2 போகும்போதெல்லாம் விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு தான் வருவேன். அப்படியே வந்து ஒரு 3:00 வந்து எங்களோடய ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர். ட்ராவல் ஹவர்ஸ் ஒரு 6 ஆகும். ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்தால், காரில் போகிற மாதிரி இருந்தாலும் அதே மாதிரி தான், அழுத்துனா போயிடலாம். நாங்கள் வந்து இந்த வாட்டி டே ட்ராவல் எடுத்ததுனால எங்களுக்கு ஒரு 7.5 கிட்ட ஆகிடுச்சு. அப்படியே தான் போனேன். ஒவ்வொரு ஜங்ஷனாக போகும்போது எப்போ வீடு வரும் எப்போ வீடு வரும்னு ஃபைனலாக பார்த்திங்கன்னா வீடு வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப ஹாப்பி ஃபேஸஸாக எங்களை வந்து வெல்கம் பண்ணாங்க. எங்கள் அம்மாவுக்கு தான் ரொம்ப ஜாலி. ஸோ எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து நம்ம இங்கே இருந்தாலும் எல்லாருக்குமே அம்மா வீடு அப்படினாலும் ஸ்பெஷல் தானே. ஸோ எங்கள் அப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் டைமு, செக்கப்பு இதெல்லாம் ஒரு சாக்காக வச்சு தான் எங்கள் அப்பா அம்மாலாம் வர முடியும். ஏன்னா அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களால கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் வந்து வந்து தங்கினது அது மாதிரி கிடையாது. வருவாங்க, ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணிட்டு உடனே கிளம்புற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நினச்சி நான் நிறைய நேரமும் ஃபீல் பண்ணியிருக்கேன். என் தங்கச்சிங்களுமே வந்து வர முடியாது அவங்கவுங்க வேலை சுச்சுவேஷனு, வாங்க வாங்கன்ட்டு ஊர் போகும்போதெல்லாம் சொல்லிட்டு வருவேன். அவங்களும் வரேன் வரேன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட அம்மா, எங்கள் செல்ல பாட்டி. ஸோ எல்லாருக்குமே பாட்டினா ஒரு ஸ்பெஷல் தானே. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் ஜாலியாக கலாச்சிப்போம், நல்லா பேசுவோம். இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா லலிதா. ஆனால் என் பையன், என் தங்கச்சி பையன்லாம் லல்லு பாட்டி. நானும் லல்லு பாட்டிங்கன்னா லல்லு பாட்டி லல்லு பாட்டின்ட்டு இது பண்ணுவாங்க. சும்மா வளர்த்துக்கு லல்லு பாட்டி உங்களுக்கும் இதுக்குள்ள பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டின்னர் வாங்கி வச்சிட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் நாங்களாம் சாப்பிடாம, எங்கள் ஊரில் ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா. ஸோ வீட்டுக்கு வந்து எல்லோரும் பரோட்டா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தூங்க போகிறதுக்கு 12:30 ஆகிடுச்சு. சரி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, சொல்லிக் கொடுங்க, லைக் பண்ணுங்க, கை வச்சு லைக் சொல்லி சொல்லுங்க, சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சொல்லு சொல்லுங்க தான்.
அவ்வளோதான். கீழே ஜாலியாக ஒரு 1.5 மணி நேரம் கிட்டே டைம் ஸ்பென்ட் பண்ணி சாப்பிட்டு மேலே வரத்துக்கே 12:30 அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து லாஸ்ட் வீக் தான் காட்டதுக்கப்புறம் மேலே இருக்கிற ரூம்க்கெலாம் வந்து ஏசிலாம் ஃபிட் பண்ணாங்க. என் பையனுக்கும் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண டயரில் வந்து தூங்கிட்டா. ஓகே, நாங்களும் தூங்க போகிறோம். இன்னொரு வ்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.